திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் தற்போது பார்க்கலாம். என்பது தாக்குதல் என்பதாக இருக்க முடியுமே தவிர கைகலப்பு என்பதாக இருக்க முடியாது. அவர் சொல்லுகிற காரணம் இது. பின்னால் வந்து ஏதோ சொல்கிறார், நான் விமர்சித்தேன் என்றெல்லாம் சொல்கிறார். நான் அப்படி செய்யவில்லை என்பதை விட தங்களை ஒருத்தரை ஒரு கட்சியையோ அல்லது ஒரு அரசாங்கத்தையோ விமர்சித்தால் பொது இடத்தில் தாக்குவோம் என்ற ஒரு புதிய நடைமுறை அவர்கள் உருவாக்க முயல்கிறார்களா என்பதும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், அது நடந்தது இதுதான். நீங்கள் கேட்கிற கேள்விக்கு நடந்தது இதுதான். நான் என்னுடைய பொறுப்பை அரசியல் ஆதாயம் இதன் மூலமாக தேட வேண்டிய அவசியம் இல்லை என்ற காரணத்தாலும், உங்களுக்கு நடந்ததை சொல்ல வேண்டும் என்ற காரணத்தாலும் நான் இதை சொல்லிவிட்டேன். இதிலிருந்து எனக்கு அந்த இடத்துல நான் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு எந்த விதமான வேறு நடவடிக்கையும் ஈடுபடாமல் நான் அமைதியாக திரும்பியிருக்கிறேன். இதுதான் நான் வகிக்கிற பொறுப்பிற்கான அழகு. இது நான் சொல்லக்கூடிய ஒன்று. இப்பொழுது என்னுடைய அடுத்த இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் என்னுடைய வீட்டில் ஒரு நினைவு நாள் நிகழ்ச்சி இருக்கிறது. அதனால் நான் ஊர் திரும்ப இருக்கிறேன். அந்த கலக்கமும் இருக்கிறது. அதனால் இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், நான் நேற்றுக்கு யாரையும் சந்திக்க முடியவில்லை. பத்திரிகைகளில் இப்படி ஒரு கைகலப்பு என்று வந்ததும் சங்கடமாக இருந்தது. நான் எதிலும் ஈடுபடாத போது ஏன் இப்படி இருவரும் செய்து கொண்டதாக சொன்னார்கள் என்று இவ்வளவுதான். நான் அரசியல் ஆதாயம் இதன் மூலமாக தேட முயலவில்லை. நான் எங்களுடைய கட்சி தலைமையோடு பேசுவேன். அநேகமாக அவர்கள் எனக்கு நல்ல வழிகாட்டுவார்கள். பொதுவாக இது மாதிரி பிரச்சனைகளை வைத்து அரசியலில் ஆதாயம் தேட வேண்டிய அவசியத்தில் என் கட்சியும் இல்லை, நானும் இல்லை. போதுமே, இப்போது உங்களையும் போதும். ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க.